விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணிலடங்க மாந்தர் சத்தம் புந்தன் செவியினில் துணிக்கலையோ. எண்ணிலடங்க மாந்தர் சத்தம் குந்தன் செவியினில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. I see the stars.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலும், குடும்பத்திலும், ஊழியங்களிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக உதவி செய்யுங்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எனக்கு எழுதுங்கள். 24 மணி நேரமும் நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் கடமைப்பட்டு உள்ளேன். உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை தொலைக்காட்சியின் மூலமாக வருகிற ஃபோன் நம்பரை குறித்து வைத்து கொண்டு அந்த நம்பரோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை என்னுடைய விலாசத்துக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக நான் உபவாசித்து நான் ஜெபிப்பேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஐ ஆம் கம்மிங் சூன், ஹோல்ட் ஆன் டு வாட் யூ ஹேவ் சோ தட் நோ ஒன் வில் டேக் யுவர் கிரவுன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்மத்தீவில் இருந்த யோவானுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:10-11 வாசிக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பத்மத்தீவில் தனியாக இருந்த யோவானுக்கு
ஏழு சபைகளுக்கு அறிவுரை வழங்கியதை நாம் பார்க்கிறோம். ஆசியாவில் இருக்கிற எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்குமு சபை, தியத்திரா சபை, சரிதை சபை, பிலதெல்பியா சபை, லாவோதிக்கேயா சபை, இவ்விதமாக ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக அறிவுரை வழங்குவதை நாம் பார்க்கிறோம். எல்லா சபைகளும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுரை வழங்குகிறார். ஜெயம் கொள்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். பிரியமானங்களே, ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கின்றவனாக இருக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட வசனத்தில் பிலதெல்பியா சபைக்கு கிரீடத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் கிரீடத்தை வைத்திருக்கிறார். கிரீடத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சபைக்கு அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வேதத்தில் அநேக கிரீடங்களை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த கிரீடம், அபிஷேக கிரீடம், ராஜ கிரீடம், பொற்கிரீடம், மகிமையின் கிரீடம், அழிவில்லா கிரீடம், அலங்காரமான கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம். ஆசாரியனுக்கு ஆண்டவர் பரிசுத்த கிரீடத்தை வைத்திருக்கிறார். லேவியராகும் 21:12 இதை சொல்கிறது. அபிஷேக தைலம் என்ற கிரீடம் என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிரீடங்களை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிரீடங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கு வேதத்தில் நாம் பார்க்கும்போது எஸ்தர் என்ற ஒரு பெண் மீது ராஜகிரீடம் சூட்டப்பட்டதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம் கிரீடம் கீழே விடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புலம்பலின் புஸ்தகம் 5:16 சொல்கிறது, பாவம் செய்தால் நம்முடைய தலையில் இருக்கிற கிரீடம் கீழே விழுந்து விடும். பிரியமானங்களே, ஆதலால் இந்த நாளிலே பரிசுத்தத்தை கெடுக்க, விசுவாசத்தை கெடுக்க, மனதை கெடுக்க இடம் கொடுக்க வேண்டாம். பிரியமானங்களே, வஸ்தி என்ற ஒரு பெண் 127 அரசியாக அவள் இருந்தாள். ஆனால் அவளுடைய கிரீடம் பறிக்கப்பட்டது. பிரியமானங்களே, காரணம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 1:19 வாசித்து பாருங்கள். 2:17 வாசித்து பாருங்கள். வஸ்தியின் கீழ்ப்படியாமையின் மூலம் தன் ராஜகிரீடத்தை வஸ்தி இழந்தாலும் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். கீழ்ப்படிந்த எஸ்தரின் தலை மீது ராஜகிரீடம் வைக்கப்பட்டது. ஆமே, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் வைத்திருக்கிற, நமக்காக வைத்திருக்கிற, பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். விடாமல் பாவம் செய்யாமல் இருப்போமானால் அந்த கிரீடம் நம் தலை மீது இருக்கும். பிரியமானங்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 3:12 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:12 நான் வாசிக்கின்றேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனான என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடுவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நம் தலை மீது வைத்திருக்கிற அந்த பரிசுத்த அபிஷேகம் என்ற தைலம் கீழே விடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானங்களே, அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக வேதத்தை நாம் பார்க்கிறோம். தீத்தியின் புஸ்தகம் 1:9 இன்னொரு காரியத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டுமாம். உண்மையான வசனத்தை நாம் நன்றாய் பற்றி கொள்ள வேண்டுமாம். கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிலிப்பியர் 2:14 பவுல் சொல்கிறார், உலகத்திலே
சுடர்களைப் போல் பிரகாசிக்க நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சடமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் எவ்வளவாக பிடித்துக் கொள்கிறீர்கள்? தாவீது ஒரு இடத்துல சொல்கின்றார், 119 சங்கீதம் 49 வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முது அடியனுக்காக நினைத்தரலும் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு ராஜா பிரியமானே, ஆனாலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை முழுவதுமாக நம்பினான் பிரியமானே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 16 வசனம், 42 வசனம், 43 105 114 139 147 148 160 161 172 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். 119 சங்கீதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் மேன்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அருமையான தேவச்சடமே, வியாதியின் நேரத்தில், உபத்திரத்தின் நேரத்தில், வறுமையான நேரத்தில், சோதனையின் நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றிக்கொள்வோம். பிரியமானே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தல் விசேஷம் 2:13 சொல்கிறது, கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானே, பெற்கு சமை சாத்தான் குடியிருந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை இந்த பெற்கும் சபை பற்றி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நாம் எங்கு குடியிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எங்கு குடியிருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானே, இயேசு இயேசு என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்போம். பிரியமானே, சங்கீதம் 118 சங்கீதம் 8 வசனத்திலிருந்து இவ்விதமாக தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவளை சங்கரிப்பேன், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவளை சங்கரிப்பேன், தேனீக்களை போல் என்னை வளைந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றினை நெருப்பைப் போல் அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். ஆமே ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய நாமத்தை அவன் இருக பற்றி கொண்டான். பிரியமானே, கோலியாத் அவனுக்கு முன்பதாக வந்து நின்றபோது அவன் சொல்கின்றான், கோலியாத்தே நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு நீ என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் சொல்லி கோலியாத்தை தாவீது மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. பிரியமானே, நீதிமொழிகள் 18:10 வாசித்து பாருங்கள், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. பிரியமானே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:2 வாசித்து பாருங்கள், நீதியின் சூரியனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகும். பிரியமானே, ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டு சப்பாணியை பேதுரும் யாக்கோம் ஜபிக்கின்றார்கள், இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொன்னபோது அந்த வியாதிஸ்தன் எழுந்து நடந்தான். பிரியமானே, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. பிரியமானே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசியா 59:19 சொல்கிறது, கர்த்தரின் நாமத்திலே நாம் கொடியேற்றுவோம். பிரியமானே, என் அருமையான தேவச்சனமே, இயேசுவின் நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை நாம் மேற்கொள்வோம், பிசாசை நாம் மேற்கொள்வோம். பிரியமானே, ஒரு இடத்திலே ஒருவர் சாட்சி கொடுத்தார், அவர் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்த சகோதரன், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இருந்த பகுதியில் ஒரு நாள் இரவு நேரத்தில் 2 மணிக்கு இந்த கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு ஒரு மணியாட்டி அவன் அந்த தெருவிலே போய் கொண்டிருக்கிறான். இரவு நேரத்தில் 2 மணிக்கு பெல் அடித்து கொண்டு இவர் என்ன செய்தார்னு சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே உன் வாயை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்த போது அந்த ஆள் சொல்கின்றான், அந்த கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு இந்த மனிதன் சொல்கின்றான், ஐயோ யாரோ என் வாயை கட்டுகிறார்களே என்று சொல்லி அவன் அலறுவதை அவர் பார்த்தாராம். என் அருமையான தேவச்சனமே, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் பெறுவோம், அந்த இயேசுவின் நாமத்தை தாவீதை போல நாம் பற்றி கொள்வோம். பிரியமானே, அடுத்ததாக வேதத்தை நாம் பார்க்கிறோம், ரோமர்களின் நிருபம்
ஒன்றாம் அதிகாரம் 28 வசனம், தேவனை அறியும் அறிவை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நாலேஜ் ஆஃப் காட். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே தேவனை அறிகிற அறிவை பற்றிக்கொள்ளாதவர்களை வேதம் சொல்கிறது கேடான சிந்தைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார்ன்னு சொல்லி ரோமர் 1:28 நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இயேசுவை அறிந்து கொள்வது மட்டும் வராது, இயேசு யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு வெள்ளைக்கார கடவுள் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் கிறிஸ்துவ மதத்தை சாபிப்பதற்காக வரவில்லை. இயேசு அங்கின் எனாதபடி ஆதியாய் ஜோதியாய் வீற்றிருக்கிற அந்த பரம்பொருள், வானத்தை படைத்தவர், உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், நானே தேவன், வேறொருவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:8 பவுல் சொல்கிறார், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய படிப்பை நாம் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஞானத்தை நாம் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய கல்வியை நாம் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, நம்மிடத்தில் இருக்கிற கார் பங்களாவை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனிதன் சொல்கின்றான், கமாலின் பாதத்தில் படித்த பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்னுடைய எல்லாவற்றையும் மேன்மையான காரியங்களை நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கலாம் பிரியமானங்களே. இயேசு யார் பிரியமானங்களே? யோவான் 8:12 வசனம் சொல்கிறது, இயேசு சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை கண்டடைவான் சொல்லி ஆண்டு சொல்கிறார். மத்திய 1:21 சொல்கிறது, இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே இயேசுவை அறிகிற அறிவை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானே. யோபு என்று பக்தன் சொல்கின்றான், யோபின் புஸ்தகம் 19:25 வசனத்தில் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏசியா 50:7 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்கு துணை செய்கிற தெய்வமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:42 சமாரிய நாட்டு மக்கள் சொன்னார்கள், இதோ அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார்கள், உன் சொல்லி நிமித்தமல்ல, இயேசுவை பிரசங்கத்தை நாங்கள் கேட்டோம், இவர் உலகத்துக்கு இரட்சகர் என்று சொல்லி சமாரிய நாட்டு மக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6:69 பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அருமையான தேவச்சனமே, இயேசுவை நாம் அறிகிற அறிவில நாம் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானங்களே. இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அடுத்ததாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், 118:9 நாம் பார்க்கிறோம், கர்த்தரை பற்றிக்கொள்ளுதல் பிரியமானங்களே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் தாவி சொல்கின்றான், பிரபுக்களை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றதாயிருப்பதே நலம் என்று சொல்லி தாவி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான திவசனமே, ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானங்களே. ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பற்றி கொள்வது என்று என்ன, ஆண்டவரை பற்றி கொள்வது ஆண்டவர் மீது நம்பிக்கை பிரியமானங்களே. இதைத்தான் பவுல் சொல்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 1 பவுலுடைய நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1 வாசிக்கின்றேன், 9:10 இங்கு பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தோம், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த வியாதியிலிருந்து மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் பிரியமானே. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2:3-5 வாசித்து பாருங்கள், எலிசாவை தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார், டிஸ்கரேஜ் பண்ணுகிறாங்க, என்ன எலியாவின் பின்னால் போய் கொண்டிருக்கிறாய், உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட எலிசா எலியாவை தொடர்ந்து
உறுதியாக பின்பற்றினார் பிரியமானங்களே. நம்பிக்கையோடு பின்பற்றியதன் மூலமாக எலிசாவுக்கு இரண்டு தனியான வரம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான ஜெபச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைப்போம். அவரை நாம் பற்றிக்கொள்வோம் பிரியமானங்களே. ஆபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பி வைப்பார். அடுத்ததாக வேதத்தை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 28 வசனம். கிருபையை பற்றிக்கொள்வோம் பிரியமானங்களே. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை, நாம் ரட்சித்தது அவருடைய கிருபை, நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் அவருடைய கிருபை, நமக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாமே அவருடைய கிருபை பிரியமானங்களே. பவுல் சொல்கிறார், நான் மற்றவர்களை விட அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருந்தது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய கிருபையை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. உபாகம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகமும் 8 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து ஆண்டவர் இவ்விதமாக சொல்கிறார், உன் பிதாக்கள் அறியாத மண்ணாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்திருந்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்தேன். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவில் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை நாம் எவ்விதமாக பற்றி கொள்கிறோம் பிரியமானங்களே? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கிருபை, தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 5 சங்கீதம் 7 வசனத்திலே தாவீது இவ்விதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 5 சங்கீதம் 7 வசனம், நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் படித்துக் கொள்வேன். பாருங்க, அருமையான தேவச்சனமே, அவன் ஒரு பெரிய ராஜா, அதிகாரம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, வல்லமை இருந்தது, ஆனால் கூட அவன் சொல்கின்றான், ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயத்துக்குள் வருவது உம்முடைய கிருபை ஆண்டவரே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட 94 சங்கீதம் 18 வசனத்திலே தாவீது இவ்விதமாக ஆண்டவுடைய கிருபையை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 94 சங்கீதம் 18 வசனம், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவுடைய கிருபையை நாம் பற்றி கொள்வோம் பிரியமானங்களே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பணிநூலுமாயிருக்கிறாய். ஆமேன். இங்கு பவுல் சொல்கிறார், பற்றிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமேன். அல்லேலூயா. Fight the good fight of the faith. Take hold of the eternal life to which you are called. என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நாம் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை செய்யலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், அநேக மக்களை கிறிஸ்துக்குள் வழிநடத்தலாம், ஆனால் நித்திய ஜீவனை நாம் இழந்து போய்விட்டால் பிரயோஜனம் இல்லையே. நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவரை பின்பற்றி ஆலயத்துக்கு சென்று காணிக்க கொடுத்து தசமமாக கொடுத்து எல்லாம் செய்துவிட்டு, ஆனால் அந்த பரலோகத்துக்குள் நுழைய முடியாதபடி நித்திய ஜீவனை பெறாவிட்டால் பிரயோஜனம் இல்லையே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு செய்கிறார். அற்புதம் செய்வது, தீர்க்கரசம் சொல்வது, சுவிசேஷம் அறிவிப்பது நல்லதுதான் பிரியமானங்களே, ஆனால் நித்திய வாழ்வை நாம் எழுந்து போகக்கூடாது பிரியமானங்களே. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு சமயம் ஒரு போதகர் ஒரு ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்துக்குள்
மோட்சம் நரகம் என்று ஒரு காரியத்தை குறித்து அந்த போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்துக்குள் இரண்டு வாலிபர்கள் உள்ளே நுழைந்தார்கள். நுழைந்து, நீங்கள் பிரசங்கிப்பது பொய், மோட்சம் இல்லை நரகம் இல்லை என்று சொல்லி வாதாடினார்கள். அந்த போதகர் சொன்னார், வேத வசனங்களை எடுத்து காட்டினார். என விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் தம்பி என்று சொன்னபோது இந்த வாலிபர்கள் கேட்கவில்லை. அதில் ரெண்டு வாலிபர்கள், ஒரு வாலிபர் அந்த பாஸ்டரை அடிக்க முயற்சித்திருக்கிறான். ஆனாலும் கூட அந்த பாஸ்டர் அமைதியாக இருந்தபோது அந்த ரெண்டு வாலிபர்களும் அந்த போதகத்தில் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே சொல்லிவிட்டார்கள். பைக்கில் ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு லாரி வந்து அதில் ரெண்டு வாலிபர்கள், ஒரு வாலிபர் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிக்கொண்டான். அவன் அதே இடத்துல மரித்து விட்டான். ஆனால் இன்னொரு வாலிபன் அதை பார்த்த உடனே அந்த ஆலயத்துக்கு ஓடி வந்தான். அந்த போதகரை கேட்டான், ஐயா, நாங்கள் இரண்டு பேராக வந்தோம், இப்பொழுது என்னுடைய நண்பன் மரித்து விட்டான். என் நண்பன் எங்கே இருப்பான்? மோட்சத்தில் இருப்பானான்? நரகத்தில் இருப்பானான்? அவர் சொன்னார், நிச்சயமாகவே அவன் நரகத்தில் தான் இருக்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நித்திய வாழ்வை, நித்தியத்தை நாம் இழந்து போகக்கூடாது பிரியமானங்களே. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளிலே ஏழு விதமான பற்றிக்கொள்கிற காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசினேன். முதலாவது, ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அபிஷேகம் என்ற தைலம் என்ற கிரீடத்தை நாம் இழந்து போகக்கூடாது பிரியமானங்களே. இரண்டாவது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானங்களே. இதை அசட்டியாக நாம் எண்ணக்கூடாது ஒருபோதும். பவுல் சொல்கிறார், இதோ கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள்ன்னு சொல்லி ஒரு சபையை குறித்து மெச்சிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரசங்கியார் யார், பெரியவரா, வெளிநாடு சென்றவரா, அவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அதை வைத்துத்தான் இன்றைக்கு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய வசனத்தை யார் பிரசங்கித்தாலும் அது கர்த்தருடைய வசனம்தான். ஆண்டுடைய வசனத்தை நாம் பற்றிக்கொள்வோம் பிரியமானங்களே. அடுத்ததாக, கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு என்ற நாமத்தை நாம் பற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், ஜெயத்தை கொடுப்பார், சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, கர்த்தரை அறிகிற அறிவை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அருமையான திவச்சனமே, கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடமாக சொல்வது தேவைதான். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதும் கூட முக்கியம்தான். ஆனால் அதைவிட மேலான காரியம், அந்த வசனத்தில் இருக்கின்றார் இயேசு. அவர் யார்? இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். என் அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லலாம், பைபிள் வாசிக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆனால் நீ பின்பற்றுகிற ஆண்டவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு இன்னார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவஜனமே, இயேசுவை அறிகிற அறிவை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தரின் கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை ரட்சித்தது. ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உயர்வை கொடுத்தது. அநேகர் சொல்வது, படித்து விட்ட உடனே நான் படித்தேன், நான் வேலை செய்கிறேன், நான் வீட்டை வாங்கினேன், நான் காரை வாங்கினேன். இல்லை பெருமானே, ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த கிருபையை நாம் பற்றிக்கொள்வோம் பிரியமானே. அடுத்ததாக, ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையை நாம் வைப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார். அந்த நம்பிக்கையில் உறுதியாக நாம் அந்த நம்பிக்கையை நாம் பற்றிக்கொள்வோம். கடைசியாக, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்வோம் பிரியமானங்களே. நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். இருக்கையிலே வாரில் என்னை
மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பற்றி கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் நீர் கொடுத்த கிரீடத்தை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், உம்முடைய வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர், உம்மை அறிகிற அறிவை பற்றி கொள்ள வேண்டும், உமது கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து அதை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தார். இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் பற்றி கொண்டு அப்பா, உமக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக வாழ கிருபி செய்யும். இந்த நாளில குறிப்பாக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எதையதையோ பற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிற வாலிபர்கள் அப்பா, உண்மை பற்றி கொள்ள, வேதத்தை பற்றி கொள்ள, உண்மை அறிகிற அறிவை பற்றி கொள்ள, ஆண்டவரே, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள, உங்களுடைய கிருபையை பற்றி கொள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா மாற்றியமைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹாலேலூயா. இதோ ஆண்டவரே, 27 வயதிலே ஆண்டவர் வாலிபராக இருந்த என்னை மாற்றினீர்ப்பா. உம்மை பற்றி கொள்ளும்படியாக, உங்களுடைய வேதத்தை பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை பற்றி கொள்ளும்படியாக, உம்மீது நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படியாக, எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் பற்றி கொள்ளும்படியாக, எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி, 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 நன்றியோடு ஸ்தோத்திருக்கேன். இந்த நாளில வியாதிகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள மக்களை சுகப்படுத்தும் அப்பா. கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை தொழையும் அப்பா, அவருடைய பிரச்சனைகளை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும், திருமணமாக பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உன்னுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1:20 நியூ பெத்தானியா நகர், தேர்ட் ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089, செல் நம்பர் 9962196097.